இன்னைக்கு இந்த காஃபி நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இது நாய்ப்பாலில் போட்டதுங்க அப்படின்னா நீங்க துப்பிருப்பீங்க. மனித பாலு சொன்னாலே யாருமே குடிக்க மாட்டோம். என்னோட இனத்தோட பாலையே நான் இன்னைக்கு குடிக்க அறிவறுப்பு படுறப்ப வேற ஒரு இனத்தோட பாலை என் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி அவன் எஜுகேஷன் சிஸ்டம்ல இருந்து கொண்டு வந்திருக்கான் இல்லையா? இது கண்டிப்பா முறிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். நான் எல்லாருக்குமே சண்டை போடுவேன், ஏன் வந்து நாய் மட்டும் கொஞ்சம் ஆட மட்டும் அடிச்சு சாப்பிடுறீங்க தப்பு இல்லையா அப்படின்னு சண்டை போடுவேன். என் கிளாஸ் பசங்க வந்துட்டு சமர முட்டை கொண்டு வந்துட்டேன் சாரி அம்மா அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்றேன். அப்படியே அப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல அப்படி அப்போ ஒரு டயட்டா தான் நான் அதை அப்ரோச் பண்ணேன். ஆனா எனக்கு வந்துட்டு அனிமல்ஸ்க்காக பேசிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு நாள் என்னோட கசின் என் மாமா பையன் வந்துட்டு என்கிட்ட கேக்குறான், ஏன்னா இவ்வளவு பேசுறியே பால் குடிக்கிறல்ல, உனக்கு பால் எப்படி வருதுன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். ஏன் பால் என்ன இருக்கு, மாட்டை யாரும் பால்க்காக கொள்றது இல்லையே அப்படின்னு. அவன் நீ ரொம்ப சின்ன பையனா இருக்க, நீ 11th 12th வரப்ப நானே சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். நானுமே வந்துட்டு முதல்ல அதை பெருசா எடுத்துக்கலாம். அப்புறம் எனக்கு ஒரு நாள் தோணுச்சு இப்படி சொன்னானே உண்மையில என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே போயிட்டு சர்ச் பண்ணி பாக்குறேன். பாக்குறப்பதான் தெரியுது பால் அப்படிங்கிறது வந்துட்டு எவ்வளவு அந்த இண்டஸ்ட்ரி எவ்வளவு மறைச்சிருக்காங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம், பால் அப்படிங்கிறது ஒரு தாய் தன்னோட குழந்தைக்காக அந்த குழந்தைகிட்ட பல்லில்லாத காலத்துல கொடுக்குற உணவு தான். மனிதன் மட்டும்தான் தன்னோட தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்ததுக்கு அப்புறமும் வேறு ஒரு இனத்தோட பாலை தேடி போய் குடிக்கிறான். இதுவே நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம், இதை குடிச்சாதான் எலும்பு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வியாபாரம் பண்றாங்க பாருங்க. உலகத்துலயே மிக புத்திசாலித்தனமான விஷயம். நான் 15 வருஷம் அதை அப்படியே நம்பினேன் பாருங்க. உலகத்துலயே நம்ம முட்டாள்தனமான விஷயம் அப்படின்னு நான் அப்ப நினைச்சுக்கிட்டேன். மாடு பால் தருது அப்படின்னா அது மாடுங்கிறதுனால கிடையாதுங்க, அது ஒரு பால் ஊட்டி அது ஒரு அம்மா அப்படிங்கிறதுனாலதான். அப்ப அந்த மாடு வந்துட்டு நமக்கு அந்த இண்டஸ்ட்ரிக்கு என்ன கோல், அத்தனை மக்களுக்குமே நம்ம பால் தயிர் வெண்ணெய் நெய் சீஸ் அப்படின்னு நம்ம கொண்டு போய் சேர்க்க நினைக்கிறப்ப மாடு அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு பொருளா மாறிடுது, அவங்க லாபம் பாக்குற ஒரு பொருளா மாறிடுது இல்லையா? மாடு குட்டி போட்டாலும் கட்டமா இருந்தாலும்தான் பால் தரும். அப்ப நம்ம என்ன பண்றோம், அதை செயற்கை முறையில குட்டி போட வைக்கிறோம். அது வந்துட்டு ரொம்பவே மோசமான ஒரு ப்ராசஸ். ஒரு மனித பெண்ணுக்கு நடந்தா இது நம்ம வன்கொடுமைன்னு சொல்லுவோம். அதுக்கு பிறக்கிற அந்த குழந்தைய வந்துட்டு உடனே ஆண் கண்டா இருந்தா உடனே கொண்டு போய் கொன்றுவாங்க, எதற்காக பயன்படுது அப்படின்ற மாதிரி காரணங்களுக்காக. இது வந்துட்டு ஒரு மனிதனுக்கு நடந்தா நம்ம சோசியல் புக்ல இன்ஃபான்டிசைட் அப்படின்னு படிச்சிருப்போம். சிசுக்கொலை, பெண் சிசுவா பிறந்துட்டா கள்ளிப்பால் கொடுத்து கொள்றது, இந்த மாதிரி இதெல்லாமே நம்ம சோசியல் புக்ல படிச்சது இல்லையா? என்ன என்ன வீகன்னா என்ன அப்படின்ட்டு வெஜிடேரியனிசம் அதாவது சைவமா இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அது அவங்களோட ஒரு உணவு முறை, அவ்வளவுதான். நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் இதெல்லாம் சாப்பிடுவேன் அப்படிங்கறதோட முடிஞ்சிருது. ஒரு வீகனா நான் வந்துட்டு என்னோட சட்டப்பையில இருந்து ஒரு பைசா கூட விலங்குகளை சுரண்டதுக்காக போக கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது விலங்குகளை நான் பொருட்களா பாக்கல, எனக்கு சமமா எந்த அளவுக்கு எனக்கு வலி வேதனை வாழணுங்கிற ஆசை வாழ்ற உரிமை குடும்பமா வாழக்கூடிய தன்மை அன்பு நட்பு கற்பு எல்லாமே இது எல்லாமே இருக்கு இல்லையா? அதே மாதிரி எல்லாமே இருக்கிற உல விலங்குக்கும் வாழ உரிமை இருக்கணும் அப்படின்னு. இதுக்காக விலங்குகளை எங்கெல்லாம் சுரண்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாமிசத்திற்காக இருக்கட்டும், பால் பால் பொருட்கள் தயிர் வெண்ணெய் நெய் பனீர் சீஸ் இந்த மாதிரி பொருட்களுக்காக, நம்ம லெதர் பட்டு சில்க் உல் அதுங்களோட ஃபெதர்ஸ் பயன்படுத்துறது, இந்த குதிரை சவாரி போறது யானை சவாரி இது ஒட்டக சவாரி இது எல்லாமே நான் போயிருக்கேன் என் வாழ்க்கையில. இன்னைக்கு ஏண்டா போனோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஜூ அக்வாரியம் சர்க்கஸ் இந்த மாதிரி விலங்குகளை நம்ம பொழுதுபோக்குக்காக பயன்படுத்திக்கிற இடங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போறதை தவிர்த்துட்டு வாழ்ற அந்த வாழ்க்கை முறை தான் வீகன். எங்க பேனர்ல என்ன இருக்கும் அப்படின்னா கெஸ்ட் த மீட் அப்படின்னு இருக்கும். நாங்க வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் மீட்டை வந்துட்டு வறுத்து கொடுப்போம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஆனா என்னன்னு சொல்லவே மாட்டோம். அவங்களை சாப்பிட்டுட்டு நீங்க கெஸ்ட் பண்ணி சொல்லுங்க உங்களுக்கு என்னன்னு தோணுது அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் சாப்பிட்டுட்டு சிக்கன் ப்ரோ ஃபிஷ் ப்ரோ இல்ல ப்ரோ இது வந்துட்டு வெஜ்ஜுன்னு நினைக்கிறேன், நீங்க சோயா கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இது மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க. நாங்க என்ன பண்ணுவோம், இல்ல ப்ரோ இது ரொம்ப யூனிக்கான ஒரு அனிமல், ஆக்சுவலா என்னது போஸ்டரை பார்த்து க்ளூ இருந்தா கண்டுபிடிங்க, போஸ்டர்ல வந்துட்டு மூணு நாய்க்குட்டி இப்படி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அவங்கலாம் என்ன ப்ரோ சொல்றீங்க நாய்க்கறியா அப்படின்னு ஒரு மாதிரி அவங்களுக்கு மூஞ்சே மாறிடும். சில பேர் துப்பிடுவாங்க, சில பேர் என்ன ப்ரோ பிராங்கா கேமரா எங்க வச்சிருக்கீங்களா, இந்த மாதிரி விதவிதமா ரியாக்ட் பண்ணுவாங்க. யாருமே அதை நார்மலா எடுத்துக்க மாட்டாங்க, தட்ஸ் த பாயிண்ட். யாருமே வந்துட்டு ஓ ஓகே நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லவே இல்லை. எல்லாருமே ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி என்னடா அது அப்படின்னு துப்புனவங்க இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிசாரான ரியாக்ஷன். என்னதான் கொடுத்தீங்க, அது சோயாதாங்க. இதுவே ஒரு கோழிய ஒரு கோழியா இருந்தா ஒரு சிக்கன் கொடுத்துருந்தா நீங்க இப்படி ரியாக்ட் பண்ணிருப்பீங்களான்னு கேட்பேன். இல்ல ப்ரோ கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டோம். அப்ப ஒரு கோழிக்கும் நாய்க்கும் மாரலி ரெலவெண்டா ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்போம். இல்ல நம்ம இது சாப்பிட்றதுக்காகவே வளர்க்குறோம், நான் எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கோழி கோழியா பிறந்துருச்சுன்னு ஒரு உரிமை, நாய் நாயா பிறந்துருச்சுன்னு ஒரு உரிமை, நம்ம எல்லாம் மனுஷங்க இருந்தாலும் நமக்கு ஒரு உரிமை. இதை தானே நம்ம வந்துட்டு பிரிவினைவாதம் அடக்குமுறை அதாவது டிஸ்கிரிமினேஷன் அண்ட் ஒப்ரேஷன் சொல்றோம் அப்படின்னு அவங்களை எஜுகேட் பண்ண எனக்கு ஒரு சான்ஸா கிடைக்கும்.